ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் கதை, ட்ரீம், லவ், ஹோப், பிலீவ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஏபி டீல்ஸ் ஆஃப் டைம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இஷிகா ஹஸ்கி வாய்ஸில், பெரிய தப்பு பண்ணிட்டேன். டேடி மேலேயும் அம்மா மேலேயும் இருக்கிற பாசத்தில் கார்த்திகை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். இஷிகா மைண்ட் வாய்ஸ், இல்லை இஷிகா, நீ எந்த தப்பும் பண்ணல, உன் சிச்சுவேஷன் அப்படி, கார்த்திக் தான் உன்னை புரிஞ்சு நடந்திருக்கணும். இஷிகா ஹஸ்கி வாய்ஸில், இதுக்கு மேலே அந்த மனுஷன் எனக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கணும், என் விருப்பத்தை கேட்காம அவர் என் பக்கத்தில் வரலையே. இஷிகா மைண்ட் வாய்ஸ், அதுக்காக எல்லாத்தையும் டேடி எடுக்கிறது நியாயமா? நீ பிறந்ததுல இருந்து நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக டேடி பார்த்துருக்காரு. ஆனால் அது எல்லாத்தையும் வெளியே காட்டிக்காமல் நீ ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ரொம்ப செலவு பண்ணி உன்னை மெடிசன் படிக்க வச்சுருக்காரு. அவருக்காக நீ காட்டுற நன்றி இவ்வளோ தானா இஷிகா? இப்போ வந்தவனுக்காக உன்னை 25 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த டேடியை விட்டு கொடுக்க போறியா? இஷிகா ஹஸ்கி வாய்ஸ், அவர் என் ஹஸ்பண்ட். இப்போது நாங்கள் 3 பேரும் உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசன் அவர் தான். ஒரு நாளும் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் இல்லைனாலும் கார்த்திக் அவங்கள நல்லா பார்த்துப்பார். இஷிகா மைண்ட் வாய்ஸ், பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமா இஷிகா? நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவரை டீஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? உன் டேடின்னு ரீசன்னாலேயும் சில தப்புகள் பண்ணதுனாலையும் கார்த்திக்கிட்ட ஒவ்வொரு தடவையும் அவர் பேச்சு வாங்கணுமா? அந்த நியாயமான கேள்வியாக அவன் மனசுக்கிட்ட பதில் இல்லை. ஹஸ்கி இஷிகா ஹஸ்கி வாய்ஸ், எதுவாக இருந்தாலும் எனக்கு கார்த்திக் முக்கியம், என் பேரண்ட்ஸ் முக்கியம். இஷிகா மைண்ட் வாய்ஸ், அப்படின்னா ரெண்டு பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண. இஷிகா மைண்ட் வாய்ஸ், இப்போ எல்லாத்தையும் விட கார்த்திக்கை கன்வின்ஸ் பண்ணுறது தான் முக்கியம். அவர் வந்த உடனே சாரி கேட்டு அவரை கூல் ஆக்கணும். நினைக்கும் போதே அவளுக்கு அது நடக்குமா யோசிக்கிற பயத்தில் அழுக வருது. அழுதுகிட்டே தூங்கிடுறான். அப்படியே மிட் நைட் ஆயிடுச்சு. 2 மணிக்கு அவளுக்கு முழுப்பு வருது. கார்த்திக் இன்னும் வரலன பதத்தில் எழுந்து வெளியே போகிறா. கார்த்திக் ரிசோர்ட்டோட கார்டனில் நின்று மழையில் நினைஞ்சு ஆல்கஹால் கன்சூம் பண்ணிகிட்டு இருக்கா. இஷிகா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அவர் பக்கத்தில் போகிறா. கார்த்திக் வாட்சை பார்க்குறான். போதையில் சரியாக டைம் தெரியலை. கண்ணை கசக்கிட்டே கொஞ்சம் உத்து வாட்சை பார்க்குறாரு. கார்த்திக், இன்னும் விடிய 2 மணி நேரம் இருக்காங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வந்தீங்க? இஷிகா கண் கலங்கிட்டேன். ஏன் ஹீரோ சார் இப்படி பேசுகிறீங்க? நான் உங்களை தேடி தான் வந்தேன். கார்த்திக் சர்க்காஸ்டிக்கா, புருஷன் எவ்வளோ ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா தான் முக்கியம்னு அவங்களுக்காக என்னை இன்சல்ட் பண்ண, திரும்ப வெளியே போனவன் என்ன ஆனான்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நல்லா தூங்கிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இப்போ வந்து கூப்பிடுற? சூப்பர் இஷிகா. ஆக்சுவலி உன்னை பார்த்து தான் நான் இன்னும் ஆக்டிக் என்னென்னு கற்றுக்கணும் சொல்லிட்டு போதையில் தள்ளாடுறாரு. இஷிகா கண் கலங்கிட்டேன். உங்கள் கான்ஷியஸை மறக்கிற அளவுக்கு குடிச்சிட்டு இப்போ மழையில் வேற நனைஞ்சிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் ரூமுக்கு வாங்க கார்த்திக் சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போக அவர் கையை பிடிக்கிறான். கார்த்திக் கோவமாக அவ கையை தட்டி விடுறா. கார்த்திக் தொடாத, என் பக்கத்தில் கூட வராத, நீ தொட்டாலே எனக்கு அருவறுப்பாக இருக்குது. இஷிகா அழுதுட்டே, ஏன் இப்படி வார்த்தையால் கொள்றீங்க? கார்த்திக் கோவமாக, நீ சொன்ன வார்த்தையை விடவா? இஷிகா நான் அது எந்த சென்ஸில் சொன்னான்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் கார்த்திக் ப்ளீஸ். கார்த்திக் நக்கலா, ஆமாம்மா நீ ரொம்ப படிச்சிருக்கேன், பல பேர் உயிர் காப்பாற்றிருக்கேன், பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை கொடுக்குற டாக்டர் நீ, நீ என்ன பேசினாலும் கரெக்டாக இருக்கும், நான் அப்படியா? இஷிகா அழுதுகிட்டே நிற்கிறா. மழை வேற நல்லா வந்துட்டு இருக்கு. கார்த்திக் திரும்ப ஒரு விஸ்கி பாட்டிலை ஃபுல்லாக குடிக்கிறான். இஷிகா கோவமும் அழுகியுமா, இப்போ நீங்கள் ரூமுக்கு வரலன்னா நான் இப்போவே கிளம்பி எங்கேயாவது போயிடுவேன். கார்த்திக் என்ன மிரட்டுறியா? நீ ஏன் என்ன ஹர்ட் பண்ணுவேன்? நீ ஏன் திரும்ப கன்சோல் பண்ண மாதிரி சீன் போடுவேன்? நீ கீ கொடுத்த மாதிரிலாம் ஆட நான் ஒன்றும் பொம்மை இல்லடி. கோவமா, உனக்கு அப்படி தான் எங்கேயாவது போனன்னு தோணிச்சா போயிட்டு இரு, நான் தடுக்க மாட்டேன், தொல்ல விட்டேன்னு நிம்மதியாக இருப்பேன். இஷிகா கோவமா அவர் ஷர்ட் காலரை பிடிச்சு, இஷிகா டியர்ஸ் அண்ட் ஆங்கரோட என்ன சொன்னீங்க இப்போ? தொல்ல விட்டேன்னு நிம்மதியாக இருப்பீங்களா? கார்த்திக் கோவமா, ஆமாடி உன் டார்ச்சர் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன், அதான் உண்மை.
ஈஷிகா அவர் சொன்னது கேட்டு ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். ஆனால் அதை விட அதிகமாக டென்ஷன் ஆகிட்டா. ஈஷிகா கோமா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ நீங்கள் நம்ம ஹஸ்பண்டா வைஃபை வாழ்ந்து இந்த 1 வீக்கோட அழகான மெமரிஸை கூச்சப்படுத்துகிற மாதிரி பேசிட்டீங்க. இதை ஒரு நாளும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறது? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தை தப்புன்னு ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் கூட நான் பேச மாட்டேன். கார்த்திக் கோமா, அப்போ இங்கேருந்து போடி சொல்லிட்டு அவளை தள்ளி விடுறான். இஷிகா கோமா அங்கேருந்து ரூமுக்கு போகிறான். ஆனால் அவளுக்கு கூர்க விட்டு போக மனசு இல்லை. 1 ஹவரில் கார்த்திக் வராரு. போதையில் அப்படியே கவுச்சில் படுத்து தூங்குறான். ஆனால் இஷிகா சுத்தமாக தூங்கலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 மணிக்கு கார்த்திக் எழுந்துக்கிறாரு. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், ஐயோ கண்டப்படி குடிச்சிட்டு நல்ல பயங்கர ஹேங் ஓவர் ஆயிடுச்சே சொல்லிட்டு தலையில் கை வச்சுக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு இஷிகா ஞாபகம் வருது. சுற்றி பார்க்குறான், அவன் பால்கனியில் நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கான். கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், இங்கே ஒருத்தன் ஹேங் ஓவரில் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கா, ஆனால் இவன் கூலாக காஃபி குடிச்சிட்டுருக்கா, சரியான திமிரு பிடிச்சவன். நினச்சிட்டே கடுப்பாக அவளை பார்க்குறான். அவன் கிளைமேட்டை ரசிச்சுட்டு இருக்கான். இப்போது கார்த்திக்கோட மைண்ட் ரொம்ப ரொம்ப கான்ட்ராஸ்டாக திங்க் பண்ணுது. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், பரவாயில்ல, இன்னும் அழகும் அறிவும் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் திமிர் இருந்தால் தப்பே இல்லை, அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. நினச்சிட்டே அவளை பார்க்குறான். அப்போது இஷிகா அவரை பார்த்து சின்ன ரியாக்ஷன் கொடுக்காமல் திரும்பிக்கிறாரு. கார்த்திக் டென்ஷன் ஆகிட்டாரு. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், என்னை விட 9 வயசு சின்னவா, இவளுக்கே இவ்வளோ ஈகோ இருந்தா, அவளுக்கு முன்னாடியே உலகத்தை பார்த்து எனக்கு எவ்வளோ இருக்கும், இந்த தடவை கண்டிப்பாக நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன். நினச்சிட்டே லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. 20 மினிட்ஸில் வெளியே வந்து பார்த்தா இஷிகா இல்லை. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், எங்கே போயிருப்பா இவ? அவன் நினைக்கும் போதே ஒருத்தர் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாரும் உள்ளே வரா, ஏதோ கன்னட சொல்கிறாரு. கார்த்திக்கு எதுவுமே புரியாமல் வெளியே போகிறா. அவங்க பக்கத்து ரூமில் வெளியே இன்னும் 4 பேர் இருக்காங்க. அதில் ஒரு லேடி தன்னோட மாம்க்கு போஸ்ட் மெனோபோசல் ப்ளீடிங் வந்ததும் பெயினில் சஃபர் ஆக்கிட்டு இருக்கிறதாவும் இஷிகா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா இங்கிலீஷில் சொல்கிறாங்க. கார்த்திக் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன், லாஸ்ட் நைட் கார்த்திக் இஷிகாவை தூக்கிட்டு வந்தப்போ அது ஃபேமிலிஸ் தங்கியிருக்கிற ரிசோர்ட் இங்கே இப்படி பிஹேவ் பண்ணுறது இன்டீசெண்டாக இருக்குன்னு டீஸ் பண்ண ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த லேடியும் கூட சேர்ந்து பேசியிருக்காங்க. அது இஷ்திக் மோட ஸ்மைல் பண்ணலனாலும் அவங்க எல்லாரும் பேசினது அவங்க காதில் நல்லாவே விழுந்தது. கார்த்திக் இதை ரீகால் பண்ணி பார்க்கும்போது இஷிகா வெளியே வரா. அவள் கையெல்லாம் பிளட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே அந்த ஸ்மெல்லை டாலரேட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்கு. ஆனால் இஷிகா முகம் சுளிக்காமல் ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிறவங்க கிட்டே இருந்து இன்னும் டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் வாங்கிட்டு உள்ளே போகிறாரு. கார்த்திக் என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் நிற்கிறான். இஷிகா இயக்கி ஃபியூ மினிட்ஸில் வெளியே வரா. எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இஷிகா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் ரெஸ்டாரண்ட் கிச்சனில் ஒரு ஹோம் ரிவர்ட் இந்தியன் ஆயுர்வேதிக் மெடிசினை ரெடி பண்ணி கொண்டு வராரு. ரூம் உள்ளே போகிறான். எல்லாருமே போகிறாங்க. இஷிகாவே அவங்களுக்கு அதை ஃபீட் பண்ணுறான். எல்லாருக்குமே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஆனால் கார்த்திக் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். இஷிகா பொதுவாக எப்பவும் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பற்றியும் தான் மனசில் இருக்கிற நல்ல தாட்ஸ் பற்றி கூட பேசாத ஒரு கேரக்டர். ஷோ ஆஃப் ஸ்பெல்லிங் கேட்குற டைப். எந்த நல்லதையும் அவள் வாயை திறந்து சொல்ல மாட்டான். மற்றவங்க அதை பெருசாக பேசினாலும் அதை ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு பாயிண்டில் தனக்குள்ளே இருக்கிற நல்லதை பேசினாலும் அது ரொம்ப சென்சிட்டிவான டைமாக தான் இருக்கும். யார் கூடவும் கிரட்ஜை வளர்த்துக்க மாட்டான். அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நடக்கிற விஷயம், டாக்டராக இருந்தாலும் ஒரு பேசிக் ஹியூமானிட்டி இல்லாமல் இதை செய்யவே முடியாதுன்னு கார்த்திக்கு புரியுது. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், நேற்று தப்பாக பேசினவங்களுக்கு இன்றைக்கி முகம் சுளுக்காமல் ஒரு ட்ரூ அஃபெக்ஷனோட ட்ரீட்மெண்ட் பண்ணுறவ என்னை க்யூர் பண்ணாமல் இன்சல்ட் பண்ணணும்னு நினைப்பாளா? என் கூட இருக்கிறப்போ சேஃபாக ஃபீல் பண்ணுறான்னு சொன்னவ ஏன் என்னை பார்த்து பயப்படணும் நினச்சிட்டே இஷிகா லாஸ்ட் நைட் சொன்னது எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாப் கோமா விடாமல் ரீகால் பண்ணி பார்க்குறா. என்ன விடுவிக்கணும்னு உங்களுக்கு தோணாத அளவுக்கு உங்களை லவ் பண்ணுவேன் ஹீரோ சார் அண்ட் கார்த்திக் தன்னோட மனசில் இருக்கிறத சொல்ல வரும்போது டோர் லாக் பண்ணி இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன்.
அண்ட் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது கார்த்திக். இது மூணு லைன்ஸும் அவருக்கு எக்கோவாக கேட்குற மாதிரி இருக்குது. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் லாஸ்ட்டாக சொன்ன லைனுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல மூடில் இருந்தவளை எந்த விஷயம் அப்படி சொல்ல வச்சுட்டா? அந்த இமோஷன்ஸ் அவளுக்கு பயத்தை கொடுத்தாலும் ஒரு பொண்ணாக அவன் தன்னோட அம்மா கிட்ட தானே பேசணும்னு சொல்லியிருக்கணும். என் பேரண்ட்ஸ்னு மொத்தமாக சொன்னால் ஒருவேளை நல்ல காசுக்காக பண்ணுறது வெளியே காட்டிக்காமல் இருக்கிற மாதிரி நேற்று நடந்த அந்த சடன் இன்சிடென்ட் பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு கெட்டதையும் என்கிட்ட வெளியே காட்டிக்காமல் இருக்காளா? கண்டுபிடிக்கிறேன். கார்த்திக் கண்டுபிடிப்பாரா? நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.